ஏக சிந்தையாயிருங்கள். ஒரே சிந்தை தான் நமக்கு இருக்கணும். ஒரே சிந்தை, ஏக சிந்தை. என்ன சிந்தை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் காணப்பட கடவுது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் காணப்பட கடவுது. ஏக சிந்தை. பலவிதமான சிந்தைகள் தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனைக்கு காரணமே. நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கும் போது பல காரியங்கள் நமக்குள்ளே வருகிறது, பல சிந்தைகள் வருகிறது. இது அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செஞ்சா இப்படி ஆயிருமா, இப்படி பண்ணா அப்படி ஆயிருமா, பல சிந்தைகள் வருகிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும் இல்லையா, கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை மாத்திரம் நம்மள இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அல்லேலூயா. இந்த வருகிறதான பல சிந்தைகள், பல கெட்ட சிந்தைகள், பல போராட்டமான சிந்தைகள், பல தவறான சிந்தைகள், கோபமான சிந்தைகள், இன்னும் சொல்லுமானா வெறுக்கிற சிந்தைகள், இன்னும் மாம்சத்துக்குரிய அந்த காரியங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட சிந்தைகள் எல்லாம் வருகிறதுனால நம்முடைய பிரச்சனை இன்னும் பெரிதாகிறது. அதை விட்டு விட்டு கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை மாத்திரம் நம்மளே இருக்குமா. ரோமருக்கு 12:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏக சிந்தையாயிருங்கள் என்று சொல்ல. 12:16-15:6 ஒருவரோடு ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். நீட்டின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இணங்குங்கள். இந்த ஏக சிந்தை எப்படி வரும்? இணங்குங்கள். இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தில் இருக்கிற ரெண்டு வார்த்தை முக்கியம். ஒன்று, ஏக சிந்தி உள்ளவளாக இருங்கள், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இணங்கும் போதாங்க ஒரே சிந்தை, ஏக சிந்தை வரும். ஒன்று, கிறிஸ்திய சிந்தை உங்களை இருக்கணும். ரெண்டாவது, ஏக சிந்தை அப்படின்னா நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒருவருடைய சிந்தைக்கு அடுத்தவர் இட்டு கொடுக்கணும். அதான் இணங்குங்கள், இணங்கணும். நாலு பேர் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை நம்ம இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி கையாளுவதுங்கிறத ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து இணங்கி, தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணங்கி நம்ம ஏக சிந்தையோடலாம் மாறணும். ஏக சிந்தை அப்படித்தான் வரும். நம்ம நினைக்கிறோம் ஏக சிந்தை, ஒரு மனம், ஒற்றுமை எல்லாம் எப்படி வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒருவருடைய சிந்தைக்கு நம்ம இணங்கணும், விட்டு கொடுக்கணும். இணங்குறதெல்லாம் விட்டு கொடுக்கறது. சரி, அப்படி செய்வோம் அப்படின்னு விட்டு கொடுத்தா அதான் ஒரு மனம், அதான் ஏக சிந்தை. சரி, நாலு பேர் நாலு ஆலோசனை சொல்லலாம், ஒரு காரியத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது. நாலு பேர் வீட்டில் பெரியவங்க, நாலு பேர் இருக்கிறோம், நாலு பேர் நாலு யோசனை சொல்லலாம். அந்த நாலு யோசனையிலையும் எந்த ஒரு யோசனை நல்ல யோசனையாய்ப்படுகிறதோ அந்த யோசனைக்கு மற்றவர்கள் இணங்கணும். அதான் ஏக சிந்தை. அல்லேலூயா. இனி குடும்பங்கள் அப்படி விட்டு கொடுக்கறது இல்லை, நான் சொன்னது தான் கரெக்டுன்னு நாலு பேர் சொல்லுவாங்க, நாலு மூலையில் நின்றுட்டு நாலு பேர் சொல்லுவாங்க. கடைசியில் அந்த காரியம் தோத்து போயிடுவாங்க, அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாது. ஆனால் இணங்கி பாருங்க, ஒருவருக்கொரு இணங்கி பாருங்க, ஒரே மனம் உண்டாகட்டும், ஏக சிந்தை உண்டாகட்டும், நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏக சிந்தி உள்ளாயிருங்கள், ஒருவரோடு ஒரு ஏக சிந்தி உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு நீங்கள் இணங்குங்கள்னு சொல்கிறார்.